மக்காவுக்கு சென்று ஹஜ் உம்ரா நிறைவேற்ற ஆசைப்படுவோர் ஏராளம் சக்தியோ அவர்களுக்கு இருக்காது இவர்களுக்கு அல்லாஹ் அவன் பேரருளால் ஹஜ் உம்ராவுக்கு நிகரான சிறிய அமல்களை வைத்துள்ளான் அவை இதோ ஒன்று ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிய பின் சூரியன் உதயமாகும் வரை அல்லாவை இரண்டு ரகாத்துக்கள் தொழுதால் அதற்கு பூரண ஹஜ் நிறைவேற்றிய நன்மை உள்ளது இரண்டு வீட்டில் ஒலு செய்து கொண்டோ குபா பள்ளிக்கு சென்று ஏதோ ஒரு தொழுகையை நிறைவேற்றினால் அதற்கு உம்ரா செய்த நன்மை உண்டு மூன்று ரமதானில் உம்ராவை நிறைவேற்றுவது இது நபியவர்களுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு சமமாகும் நான்கு வீட்டில் உது செய்து கொண்டோ கடமையான தொழுகைக்காக வெளியேறி சென்றால் ஹஜ் செய்பவருடைய கூலி போன்றது அதற்கு உண்டு ஐந்து வேறு எந்த நோக்கமும் அன்றி சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற மாத்திரம் வெளியேறி சென்றால் உம்ரா செய்தவருடைய கூலி போன்றது அதற்கு உண்டு ஆறு ஹஜ்ஜுக்காக ஒருவரை தயார்படுத்தினால் அல்லது அவருடைய தேவைகளை நிறைவேற்ற பொறுப்பு நின்றால் ஹஜ்ஜி செய்பவரின் நன்மை நன்மை போன்ற அதே இவருக்கும் உண்டு மேலும் அனைவராலும் நிறைவேற்றக்கூடிய ஹஜ் உம்ராவுக்கு நிகரான வணக்கங்களில் இன்னும் ஒன்று உள்ளது அதாவது தொழுகைக்கு பின்னால் முப்பத்தி மூன்று தடவைகள் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் என கூறுவதாகும் அபு ஹுறையரா ரதி அல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி நவிசல்லல்லாஹு அறிவு செல்லம் அவர்களிடம் ஏழை முஹாஜிரிங்கள் வந்து செல்வந்தர்கள் அந்தஸ்துக்களையும் நிரந்தர சுவர்க்கத்தையும் இலகுவாக அடைந்து விடுகின்றனர் ஏனெனில் எம்மைப் போன்று தொழுது நோன்பு நோற்று அவர்களின் செல்வங்களிலிருந்து ஹஜ் செய்து தர்மமும் செய்கின்றனர் அதற்கு நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் சென்றோரை நீங்கள் அடைந்து உங்களுக்கு பின் வருவோரால் உங்களை அடைய முடியாத மிகச் சிறந்த மகான்களாக நீங்கள் மாற உங்களுக்கு வழி சொல்லட்டுமா நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபான் அல்ஹம் இல்லா அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவை கூறுங்கள் என கற்றுக் கொடுத்தார்கள் அனில் ஆலமீன்